பாராளுமன்றம் என்பது ஜனநாயகத்தினுடைய இருதயம் போன்றது. அந்த இதய துடிப்பு தான் பாராளுமன்றத்திலே மக்களுடைய அபிப்பிராயத்தை தெரிவிப்பதாகும். பண்டித ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்தபோது ஒரு நாள் கூட அவர் பாராளுமன்றத்துக்கு வராமல் இருந்தது கிடையாது. அனைத்து வாதங்களிலும் அவர் பங்கேற்பார். ஆனால் ஜனநாயகத்தை பற்றி வாய்கிழிய பேசுகிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்துக்கு வருவதே கிடையாது. பாராளுமன்ற கட்டிடத்துக்குள்ளே வந்தாலும் சரி, அவருடைய இருக்கைக்கு வருவது கிடையாது. பாராளுமன்றத்தை முழுமையாக புறக்கணிக்கிறார். அதே நேரத்தில் ஜனநாயகத்தை பற்றி அவர்கள் பேசுகிற அதே வேளையில் ஜனநாயகத்தை நசுக்குவதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் பிரதமர் செய்து வருகிறார், அமித்ஷா செய்து வருகிறார். இங்கே நீட் தேர்வு விஷயமாக நானும் கையெழுத்திட்டிருந்தேன். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியை சந்திக்க முடியாமல் ஜனாதிபதி அலுவலகத்திலே கொடுத்துவிட்டு அதன் பிறகு அமித்ஷாவை சந்திக்க முயன்றார்கள். அமித்ஷா நேரமே ஒதுக்கவில்லை. ஆகவே மொத்தத்தில் தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் கேடு செய்ய முடியுமோ அதை மத்திய அரசு, ஒன்றிய அரசு செய்து வருகிறது. இது தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பாதகங்களை ஏற்படுத்த முடியுமோ ஒவ்வொரு பிரச்சனையிலும் அவர்கள் செய்து வருகிறார்கள். அது மீனவர் பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது ஜவுளித்துறையாக இருக்கட்டும், எல்லா துறைகளிலும் தமிழ்நாட்டுக்கு வஞ்சகமும் கேடும் ஒன்றிய அரசு, மத்திய அரசு செய்து வருகிறது. இந்த நிலை மாற வேண்டும். தமிழ்நாட்டிலே அவர்கள் மயிலே மயிலே இறகு போடு என்றால் போடாது என்று ஒரு பழமொழி உண்டு. விவசாயிகள் போராட்டத்தினாலே ஏறத்தாழ ஓராண்டு காலம் போராடி 700 உயிர்களை பறிகொடு கொடுத்த பிறகு வேறு வழியின்றி விவசாயிகள் போராட்டத்திற்கு தலைவணங்கி கொண்டு வந்த சட்டங்களை திரும்ப பெற்றுக்கொண்டது. எனவே இப்படிப்பட்ட நிலையில்தான் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் மத்திய அரசினுடைய ஓரவஞ்சகமான போக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆமா, நேர்ல சந்திச்சு தான் வற்புறுத்தணும். நீட் விஷயத்துல தமிழக அரசு வேற மாதிரி முடிவெடுக்க வேண்டியதும் அவசியம் இருக்கு. ஏன்னா நம்ம கோரிக்கை வச்சிருக்கோம், சட்டமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்றணும், குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்துருக்கீங்க, தமிழ்நாடு மட்டும் தான் நம்ம விலக்கு கேட்டுட்டே இருக்கோம். இதுல நம்ம வெற்றி பெற முடியுமா, இல்ல வேற ஏதோ ஒரு அணுகுமுறை எடுக்க வேண்டியது இருக்குன்னு பாக்குறீங்களா? வெற்றி பெற முடியும். ஏன்னா ஏற்கனவே 16 உயிர்கள் பறி போயிருக்கின்றன, 16 பேர் மடிந்திருக்கிறார்கள். இந்த துறையிலே, மருத்துவத்துறையிலே இந்தியாவிலேயே சிறந்து விளங்குவது தமிழ்நாடு தான். ஆகையினாலே இந்த அடிப்படையில் இந்த நீட் பிரச்சனையில் மத்திய அரசு தன்னுடைய போக்கை, தன்னுடைய விடாப்பிடியாக இருக்கக்கூடிய அந்த விடாக்கண்டர் போக்கை கைவிட்டு தமிழ்நாட்டு பிரச்சனையிலே நீட் தேர்வுக்கு அவர்கள் விலக்களிக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. நாங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். அந்த கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி, மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி. அதில் தான் முடிவெடுக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா, அது மாதிரி ஏதாவது எதிர்ப்பு தெரிவிக்கணும்னா அந்த கூட்டணியில் தான் முடிவெடுக்க முடியும். ஆனால் அது கடந்த எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்க வந்து பிரதமருக்கு கருப்பு கொடி காமிச்சாங்க, இப்போ வந்து ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கருப்பு கொடி காமிக்கல அப்படிங்கிறதுனால அது ஒரு கருத்து
ஒரு சர்ச்சையா இருந்துட்டு இருக்கு இந்த நிலையில நீங்க என்ன பாரதி அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு எல்லா கட்சிகளும் சேர்ந்து கூட்டணி கட்சிகளா சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம் அது இலங்கையினுடைய இலங்கை அரசினுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டது இங்க திமுக அரசு ஏற்பட்டது ஒரு காரணமா இருக்கும் நினைக்கிறீங்களா ஏன்னா தொடர்ந்து இலங்கை சீன அதிகாரிகள் வந்த பிறகுதான் அந்த மீனவர்கள் கைது அதிகமா இருக்கு அது குறித்து அந்த 6-8 மாதத்துல தான் அதிகமான கைது இருக்கு சீனா முழுக்க வளைச்சு போட்டுருச்சு அவர்கள் இலங்கையை வளைத்து விட்டார்கள் இலங்கை அரசையும் நசுக்கி விடுவார்கள் அவர்கள் அம்பந்தோட்டா துறைமுகத்தை கைப்பற்றி கொண்டார்கள் அவர்கள் 99 ஆண்டுகளுக்கு அதை குத்தகைக்கு எடுத்து கொண்டார்கள் எனவே இலங்கை அரசு சீனாவினுடைய பிடிக்குள்ளே இருக்கிறது இது இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கே அச்சுறுத்தலாக இது ஒரு கேடாக முடியும் இதை இலங்கை அரசு உணர்ந்ததாக தெரியவில்லை அவர்கள் நம்முடைய தமிழர்களை தாக்குவதையே குறியாக கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்தியாவுக்கு விரோதமான போக்கை கொண்டுள்ள சீனா இந்த பிரச்சனையிலும் மீனவர்கள் பிரச்சனையிலே எப்படி தமிழக மீனவர்களுக்கு கேடு செய்கிறதோ அதே நேரத்தில் குஜராத் மீனவர்களுக்கு ஒரு மீனவருக்கு ஆபத்தென்றாலும் மோடி அரசு துடிக்கிறது உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது இங்கே தமிழக மீனவர்கள் இவ்வளவு கொடூரமாக தாக்கப்பட்ட போதும் அதை கண்டிக்கவும் இல்லை அது கண்டனம் தெரிவிக்கவும் இல்லை இதனுடைய விளைவுகளை எல்லாம் இலங்கை அரசு அனுபவிக்கத்தான் வேண்டும் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகர் மரணம் குறித்து சந்தேகங்கள் ஏற்கனவே எழுப்பப்பட்டது அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் இருந்தது தற்போது அந்த நிலைப்பாட்டில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கிறதா இது குறித்து நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் இது குறித்து நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்பவில்லை என்று சார் இந்தியாவில் மோடிக்கு எதிராக ஒரு எதிர்க்கட்சிகள் ஒரு வலுவாக உருவாகவில்லையா இதை வந்து நீங்க இப்போ ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால மீட்டிங்ல பேசின திருமாவளவன் கூட என்ன சொல்றாரு ஸ்டாலின் அது ஒரு முன்னெடுப்பு செய்யணும் இதை பத்தி நீங்க என்ன கருத்து ஏன்னா குறிப்பா காங்கிரஸ் வந்து அதை செய்ய முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறாங்க எப்படி ஒரு ஒரு எதிர்க்கட்சி ஒரு வலுவான எதிர்க்கட்சி அமைப்பை உருவாக்கணும்னு நினைக்கிறேன் பிஜேபிக்கு எதிராக ஒரு சக்தி ஒரு வலுவான சக்தியாக திரள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தும் அப்பொழுதுதான் பிஜேபியை நாம் எதிர்த்து முறியடிக்க முடியும் அது மம்தாவுடைய கருத்து திருமாவளவன் சொன்னதுதான் என்னுடைய கருத்தும் ஐயா மதிமுகவுக்கு புது ரத்தம் பாய்ச்சப்படுவது போல உங்களுடைய மகன் துரை வந்திருக்காரு அவருக்கு பொறுப்பு கொடுத்துருக்கீங்க அது வந்ததுக்கு அப்புறம் கட்சியில் ஏற்பட்டிருக்கூடிய மாற்றம் என்ன ஏற்றம் என்ன மாற்றம் ஏற்றம் ஒன்றும் இல்லை மாவட்ட செயலாளர்கள் அரசியல் ஆலோசனை குழு உறுப்பினர்கள் ஆய்வு மைய உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து 106 பேர் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் முன்கூட்டி எதுவுமே சொல்லாமல் அவர் வர வேண்டும் என்று 2 காலமாக கட்சி தோழர்கள் தமிழ்நாடு புறாவும் வற்புறுத்தி கொண்டே இருந்தார்கள் எதிலே எனக்கு விருப்பம் இல்லை என்று நான் சொல்லி கொண்டிருந்தேன் இந்த நேரத்தில் இந்த பிரச்சனை வந்தபோது அவர் அரசியலுக்கு வர வேண்டுமா வேண்டாமா என்று ஒரு ரகசிய ஓட்டெடுப்பு வேண்டும் வேண்டாம் என்று ஒரு ரகசிய ஓட்டெடுப்பு இங்கே நடத்தப்பட்டது இதே தாயகத்தில் நடத்தப்பட்டது 106 பேர் ஓட்டு போட்டார்கள் அதில் 104 பேர் வர வேண்டும் அரசியலுக்கு வர வேண்டும் என்று வாக்களித்தார்கள் 2 பேர் வேண்டாம் என்று வாக்களித்தார்கள் ஆகவே இது தொண்டர்கள் கருத்து நீங்க சொல்லியிருந்தீங்க மோடி வந்து ஜனநாயகத்தை மதிப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க
அதிமுக ஒருங்கிணைப்பாளர் புத்தாண்டு வாழ்த்து செய்தியில சொல்லியிருக்காரு, மோடி இந்தியாவை வல்லரசாக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு இருக்காரு, அமித்ஷா இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? வெண்கல மனிதர், இரும்பு மனிதர், கரும்பு மனிதர்னு சொல்கிறதெல்லாம் இவங்க இருந்து வேறு வழி இல்லாமல் அவங்க மத்திய அரசுக்கு காலடியில் கப்பம் கட்ட வேண்டிய நிலைமையில் இருந்தாங்க. அவர்கள் பயந்து போயிருந்தாங்க. அதனால் மத்திய அரசாங்கத்தை அவர்கள் பாராட்டி கொண்டு தான் இருப்பார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.